ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேட்னா என்ன, அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதுக்கப்புறமேட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்பாட் ட்ரேடுக்கும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்பாட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு காயினை வந்து லோ லெவலில் வாங்குவோம், அதுக்கப்புறமேட்டு ப்ராஃபிட்டோட ஹை லெவலில் வந்து செல் பண்ணுவோம். ஓகேவா, இது மட்டும்தான் நம்ம ஸ்பாட் ட்ரேடில் பண்ண முடியும். அதே நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் அந்த காயின் அப்பானாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும், இல்லை டவுன் ஆனாலும் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பைனான்ஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் இருக்குது, அதை டேப் பண்ணி பைனான்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் பைனான்ஸில் வந்து உங்களோட ஃபண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ உங்களோட ஃபண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாட்டம் ரைட் கார்னரில் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த வேலட் அப்படின்றத டேப் பண்ணுங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஸ்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்பாட் அப்படின்றத டேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்கள்கிட்ட என்னென்ன காயின்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நீங்கள் யூஎஸ்டிடி காயினை வந்து வச்சுக்கோங்க, அதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா, நான் யூஎஸ்டிடி காயினை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத டேப் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ரம் டூ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃப்ரம் அப்படின்றதுல ஸ்பாட் வேலட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க, டூ அப்படின்றதுல வந்து யூஎஸ்டிடி எம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல காயின் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, நம்ம யூஎஸ்டிடி காயினை தான் வந்து ஃபியூச்சர்ஸ் வேலட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை டேப் பண்ணி இந்த இடத்துல சர்ச் பாரில் யூஎஸ்டிடி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூஎஸ்டிடி இந்த இடத்துல ஷோ ஆகும், அதை டேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் யூஎஸ்டிடி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஓகேவா, நான் என் இருக்கிற மொத்த யூஎஸ்டிடி வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், மேக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கும். ஓகேவா, கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட யூஎஸ்டிடி வந்து இப்போ என்னோட ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல வந்து வேலட் பக்கத்தில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத டேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்க்கான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டாப்பில் இருக்கிறது வந்து யூஎஸ்டிஎம் அப்படின்றதுக்குல, இதுதான் நம்ம பண்ண போகிற ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்கான இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறமேட்டு காயின் எம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, நீங்கள் யூஎஸ்டிடி அப்படின்றத வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ்டிஎம் வச்சு பண்ணணும், இல்லை உங்கள்கிட்ட வந்து பிடிசி எத்தீரியம் இதை மாதிரி காயின் இருக்குது அந்த காயினை வச்சு நான் ஃபியூச்சர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த காயின் எம் அப்படின்றத டேப் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம யூஎஸ்டி வச்சு தான் எனக்கு பண்ண போகிறோம், அதனால் நான் யூஎஸ்டிடி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பிடிசி யூஎஸ்டிடி பெர்பெச்சுவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த காயின்லலாம் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ரன் ஆகுதோ அந்த காயின் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேவா, நீங்கள் எந்த காயினில் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிஎன்பி காயின் வச்சு ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த இடத்துல பிஎன்பி யூஎஸ்டிடி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை டேப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிஎன்பி யூஎஸ்டிடியோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இதுதான் வந்து காயின் செலக்ட் பண்ணுற இடம். அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த காயின்கான சார்ட் பேட்டர்ன் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டை வந்து ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சிக்கு மாற்றுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம், இதில் வந்து கிராஸ் ஐசோலேட்டட் அப்படின்ற மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்கும். ஓகேவா, மார்ஜின் மோட் வந்து கிராஸ் ஐசோலேட்டட் அப்படின்ற மாதிரி ரெண்டு மெத்தட் இருக்கும். அதில் கிராஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு $100 கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த $100 வந்து நீங்கள் வந்து ஒரு $10 தான் ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த $10 ட்ரேட் வந்து நீங்கள் வந்து அப் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து மார்க்கெட் டவுன் ஆகி உங்களோட அமௌண்ட் வந்து லிக்விடேட் ஆகிருது. ஓகேவா, இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து லிக்விடேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க, நான் அதை அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அப் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருச்சு. ஸோ லிக்விடேட் ஆகும்போது நீங்கள் கிராஸில் வச்சு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் $10 தான் ட்ரேட் எடுத்திருக்கீங்க, பட் ஆனால் உங்களோட ஃபியூச்சர்ஸ் வேலெட்டில் இருக்கிற $100 வந்து அவங்க வந்து டிடெக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகேவா, இல்லை நீங்கள் ஐசோலேட்டட் மெத்தடில் பண்ணுறீங்க அப்படின்னா அதே $100 வந்து $10 தான் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த $10 நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. இப்போ நீங்கள் அப் ஆகும்ட்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ணீங்க, பட் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருச்சு அப்படின்றப்ப அந்த $10 மட்டும்தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐசோலேட்டட்லேயே பண்ணுங்கள். கிராஸில் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடே வந்து ரிஸ்க் தான், பட் அதுலேயும் வந்து கிராஸில் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் பண்ணணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கிராஸ் சூஸ் பண்ணாதீங்க, ஐசோலேட்டடில் வச்சு பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா, இப்போ நான் ஐசோலேட்டட் அப்படின்றத டேப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேவா, அதுக்கடுத்து இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், இதை வந்து லிவரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஓகேவா? இந்த லிவரேஜ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 3x ஃபைவ் எக்ஸ் மட்டும் செட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த லிவரேஜ் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு நம்ம ஸ்பாட் ட்ரேடில் வந்து இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும்ல, அதோட கேல்குலேஷனையும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் நம்ம லிவரேஜோடு எடுக்கிறதுக்கான வந்து கேல்குலேஷனையும் நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நான் கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காயின் வந்து $1 அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. உங்கள்கிட்ட வந்து $10 இருக்குது அப்படின்றப்ப, நீங்கள் $10 வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 10 quantity of காயின்ஸ் இருக்கும் ஓகேவா. நீங்கள் இப்போ வந்து ஸ்பாட் ட்ரேடில் வந்து 10 quantity of காயின்ஸ் வாங்கியிருக்கீங்க. $1 வாங்கின காயின் வந்து $1.1 போனோன்னு செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகேவா. அப்படின்றப்ப 1.1 போனோன்னு செல் பண்ணால் வந்து நீங்கள் $10 வாங்கினதுக்கு வந்து $11 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா. உங்களுக்கு $10 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு $1 ப்ராஃபிட்டோட $11 புக் ஆகுது ஓகேவா. இதுதான் ஸ்பாட் ட்ரேடில் நடக்கிறது. இதே ட்ரேடை வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் எப்படி கிடைக்குது அப்படின்றதுக்கான கேல்குலேட்டர் வந்து பைனான்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல இருக்க 3 dots டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கேல்குலேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேல்குலேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து PNL அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் இப்போ லாங் எடுக்க போகிறீங்களா இல்லை ஷார்ட் எடுக்க போகிறீங்களா. இப்போ லாங் அப்படின்றது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்பாக போகுது அப்படின்றத ப்ரெடிக் பண்ணால் லாங், மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணால் ஷார்ட் ஓகேவா. இப்போ நம்ம லாங் எடுக்க போகிறோம் அப்படின்றதே டேப் பண்ணிக்கலாம். நம்ம பிகினர் அப்படின்ற வாசி நான் வந்து 3x ஃபைவ் எக்ஸ் செட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் ஓகேவா லிவரேஜ். ஸோ அதனால் வந்து நான் 5x அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. என்ட்ரி ப்ரைஸ் வந்து $1 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் ப்ரைஸ் வந்து $1.1 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் BNB அப்படின்றத டேப் பண்ணிட்டு USDT அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம $100 வாங்க போகிறோம் அப்படின்றத வந்து என்டர் பண்ணிக்கணும் ஓகேவா. நம்ம $10 வாங்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து 10 அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு கேல்குலேட் அப்படின்றத கொடுத்துட்றோம் ஓகேவா. நம்மளோட இனிஷியல் மார்ஜின் அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து $10 இன்வெஸ்ட் பண்ணி $11 எடுத்தோம். இந்த இடத்துல 10 அப்படின்றது தான் கொடுத்துருக்கோம். பட் நம்மளோட இனிஷியல் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வெறும் $2 தான் ஓகேவா. ஏன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல லிவரேஜ் அப்படின்றது 5x நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களா. உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இந்த இடத்துல நம்ம எவ்வளோ லிவரேஜ் செட் பண்ணுறோமோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் வந்து நமக்கு வந்து குவான்டிட்டியாக எடுத்துக்குவாங்க ஓகேவா. இப்போ இதே ஸ்பாட் ட்ரேடில் நம்ம வாங்கின அதே குவான்டிட்டி தான் இந்த இடத்துல நம்ம வாங்கியிருக்கோம் $10. பட் அங்கே வந்து நமக்கு வந்து வெறும் $1 தான் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இந்த இடத்துலையும் அதே $1 தான் கிடைக்குது ஓகேவா. ஆனால் என்ன அப்படின்னா உங்களோட இனிஷியல் மார்ஜினே நீங்கள் அங்கே $10 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே இனிஷியல் மார்ஜின் நீங்கள் வெறும் $2 தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து 5x கடன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு $10 கிடைக்குது. அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு $1 கிடச்சிருச்சு ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல $2 இன்வெஸ்ட் பண்ணதுக்கே $1 ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து 50% ப்ராஃபிட் ஓகேவா. அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10% தான் ப்ராஃபிட், இங்கே 5x ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஓகேவா. இதுதான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்கும் ஸ்பாட் ட்ரேடுக்கும் உள்ள வித்தியாசம். இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத வந்து நான் இப்போ அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பை செல் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும். நம்ம ஸ்பாட் ட்ரேடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்பானதுக்கப்புறமேட்டு செல் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ரெண்டுமே வந்து ஒரே டைமில் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் அப்பாக போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து பை அப்படின்றத கொடுத்துக்கலாம். இல்லை மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு தோணுது அப்படின்னா டேரெக்டாக செல் அப்படின்றத கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் உங்களுக்கு இப்போ வந்து சாம்பிள் ட்ரேட் கூட பண்ணி காட்டுறேன். நான் லிவரேஜ் எப்போவுமே வந்து 3x ஃபைவ் எக்ஸ் தான் செட் பண்ணுவேன். இந்த ட்ரேடுக்கு நான் வந்து 5x செட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து இப்போ நான் லிமிட் ஆர்டரில் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்க போகிறேன் ஓகேவா. 388.72 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா $10 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது மார்க்கெட் வந்து அப் ஆகுதா டவுன் ஆகுதா, இத்தனை பர்சன்டேஜ் கிடச்சா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் செட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஓகேவா. இந்த இடத்துல செல் ஷார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த செல் ஷார்ட்டை வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கன்ஃபார்ம் செல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேவா. இந்த இடத்துல உங்களோட பொசிஷன் ஓப்பன் ஆயிருச்சு. சரி, நான் $10 தான் ட்ரேடு எடுத்தேன் பட் ஆனால் என்னோட மார்ஜின் பார்த்தா வந்து நான் $1.55 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. எனக்கு அவங்க வந்து 5x வந்து கடனாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நான் $7.78 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கணக்கு ஓகேவா. இதில் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படின்றது வந்து நான் $388.92 வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன் ஓகேவா. இப்போ மார்க்கெட் நான் நினச்ச மாதிரி டவுன் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் மாறும். இல்லை மார்க்கெட் வந்து அப் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து இது நெகட்டிவில் போயிட்டுருக்கும் ஓகேவா. இந்த இடத்துல லிக்விடேட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா இந்த 463.57 வந்து இப்போ BNB ரீச் ஆச்சு அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண இந்த $1.55 வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடுவாங்க, என்னோட அக்கௌண்ட்டில் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா. இந்த லிக்விடேட் ப்ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லிவரேஜ் கம்மியாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுப்பாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50x கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 389 ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கா, 390-395 ரீச் ஆனாலே வந்து லிக்விடேட் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா, லிவரேஜ் அதிகமாக அதிகமாக வந்து லிக்விடேட்டோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிரும். இப்போ 388 460 எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே நீங்கள் வந்து லிவரேஜ் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விடேட் ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட் நம்ம லிவரேஜ் செட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இந்த இடத்துல இப்போ வந்து அட்ஜஸ்ட் லிவரேஜ் அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம லிவரேஜை மாற்றிருந்தாலும் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஸ்டாப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டேப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பொசிஷன் TP/SL அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து USDT அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடச்சா ட்ரேடு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து 10% ப்ராஃபிட் கிடச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா டேக் ப்ராஃபிட்டில் 10 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படின்றதுலையும் வந்து பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10 அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்து 10% வந்து கீழே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். ஓகேவா, இந்த டேக் ப்ராஃபிட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 10% அப்பாச்சு அப்படின்னா வந்து ப்ராஃபிட்டோட செல் ஆயிரும். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 10% ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸில் செல் ஆகி பேலன்ஸ் இருக்கிற மணி வந்து சேவ் ஆகிக்கும். ஓகேவா, ஏன்னா இதில் லிக்விடேட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால வந்து ஃபுல் மணி லாஸ் ஆகாமல் இந்த 10% ஸ்டாப் லாஸோட நம்ம வந்து தப்பிச்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷனு, இதை கண்டிப்பாக அதில் செட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட மணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் வந்து அவ்வளோ ரிஸ்கியான ட்ரேடு, ஸோ அதனால் ட்ரேட் எடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுக்கடுத்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து க்ளோஸ் பொசிஷன். ஓகேவா, நீங்கள் ட்ரேடை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக நீங்களே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, க்ளோஸ் பொசிஷன் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ்க்கே செல் பண்ணிக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்து கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரீனுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, ஏன் அப்படின்னா வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸோட இப்போ மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு, ஸோ அதனால் க்ரீனில் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இங்கே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆகிக்கிட்டே வரும், நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் ப்ராஃபிட் வேணுமோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பொசிஷன் அப்படின்றது கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, இவ்வளோதான் இந்த ஃபியூச்சர்ஸோட கான்செப்ட். இதே இதில் எப்படி இப்போ லாங் எடுக்கிறது அப்படின்றத வந்து நான் இன்னொரு காயினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா காயினும் அவைலபிளாக இருக்கும். XRP காயினை வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இந்த இடத்துல எப்பவும் போல வந்து நீங்கள் ஐசோலேட்டட் அப்படின்றதில் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லிவரேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணுறது தான், எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக செட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க்கும் கம்மி ப்ராஃபிட்டும் கம்மி, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக செட் பண்ணுறீங்களோ ப்ராஃபிட்டும் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிஸ்க்கும் அதிகம். ஓகேவா, ஸோ அதனால் லிவரேஜ் மட்டும் உங்களோட ஓன் ரிஸ்க்கில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லிமிட் ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அமௌண்ட் அப்படின்ற இடத்துல நம்ம எவ்வளோ USDTக்கு வாங்க போகிறோமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ நான் 6 அப்படின்றத என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பை லாங் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பை அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். ஓகேவா, கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஆர்டர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேவா, இன்னும் ட்ரிகர் ஆகலை என்னோட ஆர்டர். ஏன் அப்படின்னா வந்து நான் 7940 அப்படின்ற இடத்துல வந்து புக் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் வந்து 0.7942 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எப்போ 0.7940 டச் பண்ணுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் டக்குன்னு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த கேன்சல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல சென்டரில் ரன் ஆகிட்டு இருக்குல்ல அந்த ப்ரைஸை டேப் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பை லாங் அப்படின்றத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பை கொடுங்க. ஓகேவா, கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களோட பொசிஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இப்போ நம்மளோட BNB பொசிஷன் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம இப்போ கரண்ட்டாக ஓப்பன் பண்ண XRP இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இது வந்து ஷார்ட் எடுத்திருக்கோம், இது லாங் எடுத்திருக்கோம், இதுலேயும் சேம் கான்செப்ட் தான். நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 0.7942. ஓகேவா, நம்ம எவ்வளோ மார்ஜினுக்கு வாங்கியிருக்கோம், $1.18 தான். நாங்கள் வந்து ஆனால் $6 அப்படின்றது என்ட்ரு பண்ணேன், ஆனால் $1.18 தான் நம்மளோட மார்ஜின் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 5x லிவரேஜ் கொடுத்துருக்காங்க, அதை கணக்கு பண்ணி நமக்கு வந்து $1.18 தான் வந்து நம்ம வேலெட்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, பட் இங்கே வந்து நம்ம வந்து லாங் எடுத்திருக்கோம் அப்படின்றப்ப வந்து இதுக்கு ஆப்போசிட் வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்படின்றப்ப என்ட்ரி ப்ரைஸ் 0.794 அப்படின்றது தான், இதை விட கம்மியாகக்கூடாது. லிக்விடேட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து 0.639 வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வந்து இந்த $1.18 அப்படின்றத வந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடோட கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் இல்லாமல் தயவு செஞ்சு இதில் வந்து ட்ரேட் மட்டும் என்ட்ரு ஆகிடாதீங்க. அப்புறம் ஏன்டா வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனல் நிறைய பிகினர்ஸ் தான் பார்க்குறீங்க, இதை மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதனால் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடை எடுங்க. நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல ஃபண்டிங் கவுண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபண்டிங் கவுண்ட் டவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு 8 hours once வந்து நமக்கு வந்து இந்த ஃபண்டிங் வந்து கமிஷனாக பிடிப்பாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு
ட்ரேட் எடுத்திருக்கீங்க, இந்த இடத்துல கவுண்ட் டவுன் ரன் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? இன்னும் 3 hours 50 minutes இருக்குது. நம்ம எடுத்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டோட அந்த 3 hours 50 minutes முன்னாடியே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்டிங் கமிஷன் வந்து பிடிக்க மாட்டாங்க, ஓகேவா? 0.01% ஃபண்டிங் கமிஷன், அதாவது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 0.01% வந்து ஃபண்டிங் கமிஷன் பிடிப்பாங்க, அது பிடிக்க மாட்டாங்க. இல்லை அந்த கவுண்ட் டவுனை தாண்டி எக்ஸீட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த 0.01% வந்து கமிஷன் பிடிப்பாங்க, ஓகேவா? அவ்வளோதான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்கு வந்து தனியாக ட்ரேடிங் வியூவில் வந்து இண்டிகேட்டர் செட்டப் கூட இருக்குது. நம்ம அந்த இண்டிகேட்டர் செட்டப் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்து தனியாக கூட மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.